அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் சேக்கி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற புத்தகத்தை என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயத்தை பற்றி பேசுவோம். பொதுவாக நம்ம ஒரு வாகனத்தில் போயிட்டுருக்கும்போது இது நீங்கள் அடிக்கடி போகிற பாதையாக இருக்கலாம், வழியாக இருக்கலாம். அது என்ன ஆகும்னா, நம்ம ஆள் மனதில் அந்த வழி திரும்ப திரும்ப பண்ணுற செயல் எல்லாமே பதிஞ்சிரும். ஸோ அந்த வழியில் திரும்ப போகும்போதோ அந்த செயலை திரும்ப செய்யும்போதோ அந்த செயல் நம்ம பாட்டு செஞ்சிகிட்ருப்போம், பட்டு நம்மளோட மைண்டில் வேறு என்னென்னமோ விஷயங்கள் ஓடிட்டுருக்கும். அது என்ன ஓடிட்டுருக்குன்னே தெரியாது, என்னென்னமோ ஓடிட்டுருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாளாக நான் பார்க்குறேன், பைக்கில் போகும்போதோ வரும்போதோ அங்கே சைடில் இருக்கிற மலை, அதோட மரம், செடி எதுவுமே எதுவுமே பார்க்குறதே இல்லை. சின்ன வயசில் ஒரு வண்டியில் பின்னாடி உட்காந்து போயிட்டுருக்கும் போதும், இல்லை ஊர்களுக்கு போகும்போதும் அந்த மலை வந்து நகர்ற மாதிரி இருக்கிறத பார்க்குறதும், அங்கே இருக்கிற செடியை பார்க்குறதும், தூரத்தில் இருக்கிற அந்த மலையில் இருக்கிற மரத்தை பார்க்குறதும், ஏதாவது ரோட்டுக்கு வெளியே இளநி விற்றுட்ருப்பாங்க அவங்கள பஸ்ஸு நிற்கும்போது அவங்கள பார்த்துட்ருக்கிறது, இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்ப்போம். இப்போ கொஞ்ச நாளாக அது இருக்காது, என்னென்னா மைண்டில் நிறையா டேட்டா ஓடிட்டே இருக்கும். ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவார், பொதுவாக ஒரு இடத்துல சொல்லுவார், ஒரு மரத்தை நீங்கள் பார்க்கும்போது அதை நீங்கள் அந்த மரத்தை நீங்கள் பார்க்குறதில்ல, அந்த மரமாக நீங்கள் நினச்சி வச்சிருக்கிற ஒரு இமேஜையும் அது மூலமாக உங்களோட அறிவையும் பூர்த்தி பார்க்குறனால அதை அந்த மரத்தை நீங்கள் மரமாக பார்க்குறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதாவது அந்த மரத்தை நம்ம மனசில் என்ன யோசிச்சு வச்சுருக்கோமோ அது எதுவுமே இல்லாமல் அது என்னவாக இருக்கோ அதுவாகவே பார்க்கணுங்கிறத அவர் சொல்லுவார். இது மாதிரி தான் நம்ம கொஞ்ச நாளாக நம்ம பார்க்குற பொருள் இயற்கையை நம்ம சரியாக கவனிக்காதது, இதெல்லாம் மீட்டெடுக்க தான் இந்த புத்தகம் சொல்லலாம். இது புத்தகத்தின் பெயர் வந்து கான் என்றது இயற்கை, ஆத்தர் வந்து எஸ் ராமகிருஷ்ணன். எனக்கு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டிங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அவரோட கட்டுரைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து நம்ம அன்றாட பார்த்துருப்போம் சில விஷயங்களை, அந்த கோணத்தில் நம்மளும் யோசிச்சிருப்போம், ஆனால் நமக்கு வந்து புரிஞ்சிருக்கிறாரு. இதை வந்து கரெக்டாக அவர் வெளிப்படுத்துவார், அது நல்லாயிருக்கும். முதல்ல அவர் வந்து இந்த புத்தகத்தை இரண்டு வகையாக பிரிக்கிறார். ஒன்று வந்து இயற்கை அறிதல், இன்னொன்று வந்து அனுபவம். இயற்கை அறிதல்ங்கிறதுல வந்து நிறையா டாபிக் இருக்குது. மலை தோன்றுகிறது, சிறு செடிகள், மலை என்ன செய்யும், இந்த மாதிரி நிறையா டாபிக் இருக்கும். அதில் இந்த சிறு செடிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறாரு, அவர் முன்னாடி ஒரு சின்ன செடி இருக்குது, ஒரு சின்ன செடி, அதில் ரெண்டே ரெண்டு இலை அவ்வளோதான் இருக்குது. அந்த செடியை கூட அவரே உரையாடுற மாதிரி இருக்கும். இது ஒரு அனிமேஷன் மூவி மாதிரி கூட இமேஜின் பண்ணுற மாதிரி இருந்தது படிக்கும்போது. அந்த சிறு செடியை பற்றி பேசுவார், அதுக்கப்புறம் மலை என்ன செய்யும்னு சொல்லிட்டு ஒன்று, அவங்க ஊரில் ஒரு இரவு பெரிய மழை பெய்யும், அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த ஊரோட நிலைமை எப்படி இருக்குது, ஒரு பறந்து வந்து பாய் கீழே கிடக்கும், அந்த பாய் மேலே ஒரு நாய் உட்காந்துருக்கும். ஸோ அந்த மரங்கள்லாம் வந்து ஒரு நனைஞ்சி, அதுக்கப்புறம் அந்த இளம் வெயிலில் காலையில் குளிர்காயிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம அன்றாட பார்த்துருப்போம், ஆனால் இவரோட ஊமைகள் பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் கண்ணுக்கு முன்னாடி அந்த காட்சிகள் ஓடும். இதுக்கப்புறம் பசித்த மலைங்கிறது வந்து அவர் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாரு. அதில் வந்து அவர் மேன்சன் லைஃப்பை பற்றியும், அங்கே வந்து ஒரு நாள் பயங்கரமான மலை, அந்த மலையில் நனைஞ்சிட்டே போய் எப்படி சாப்பிட்டுட்டு திரும்ப வராருங்கிறது தான். அதுக்கப்புறம் கால்களால் சிந்திக்கிறேங்கிறத வந்து ஒரு ஆர்டிக்கல். இதில் வந்து பாத யாத்திரை, நடந்து போகிறது மூலமாக மனம் என்ன மாதிரி இருக்கும், இதை பற்றிலாம் அது விரிவாக சொல்லியிருக்கிறார். இதில் வந்து ஒருத்தரோட அறிமுகத்தை கொடுத்துருக்கிறார், யாருன்னா இயற்கையாளர் தோராங்கிறவரை பற்றி. அவர் எழுதின வால்டன்ங்கிற ஒரு புக்கை பற்றியும் அவர் போட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி எழுத்தாளர்கள் இந்த மாதிரி மற்றொரு எழுத்தாளர்களையோ மற்றொரு அறிஞர்களையோ வந்து குறிப்பிடும்போது அது ஒரு அறிமுகமாக எனக்கு படுது. அதை பற்றி தேடி பார்த்தேன், வால்டன்ங்கிறது வந்து இன்னும் நல்லாயிருக்கு. இன்னும் வந்து ஒரு தனிமையான ஒரு இயற்கையோடு சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்கள்லாம் அந்த வால்டன்ங்கிற அந்த புத்தகத்தை படிக்கலாம். இது
அவர் 1800 சம்திங்கில் வாழ்ந்துருக்கிறாரு. அவர் தனியாக ஒரு இடத்துல, ஒரு வால்டன்கிற ஒரு லேக் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல வந்து தங்கி இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்திருக்கிறாரு. அவரோட தற்சார்பான வாழ்க்கையை பற்றி தான் அந்த புத்தகம் பேசுது. அது நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் மைனா அலையும் பகல், தற்செயல், இரவு விளக்குகள். இந்த இரவு விளக்குகள்லாம் அவர் இந்த புக்கை படித்த பிறகு, ஏதோ இரவு நைட் லைட் போட்டு வச்சுருப்போம், அதை பார்த்துட்டு இருந்தால் அது நம்ம நோட் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் தான் எல்லாமே. ஒரு உயிரற்ற பொருளுக்கும் ஒரு உயிர் இருக்கிற மாதிரியும் அதுக்கு ஒரு கேரக்டரை கொடுக்கறது தான் இவரோட எழுத்தின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒரு குற்றாலத்தில் நம்ம வந்து அருவியோடு தான், குற்றாலம்னாலே அருவி தான், ஆனால் அந்த குற்றாலத்தில் அருவியே தண்ணி இல்லாத நாளில் அந்த லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குங்கிறதையும் அழகாக சொல்லியிருப்பாரு. அது ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, அது ஏதோ ஒரு ஆளே இல்லாதனால, ஆள் அறவை மட்டும் இருக்கிறதுனால அது ஒரு பார்க்கும்போது ஒரு ஓவியம் மாதிரி தான் இருக்கும், ஏன்னா எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாததுங்கிறத சொல்லியிருப்பார். அதேமாதிரி யானை பார்த்தல்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் ஆர்டிக்கலில், ஒரு மௌனமான ஒரு ஒரு உருவம் அசைந்து போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இதெல்லாமே நம்ம நோட் பண்ணியிருப்போம். இவரோட அந்த எழுத்தின் மூலமாக அதுக்கு உயிர் பெறுதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஆடுகளின் நடனம், இதெல்லாம் வந்து நம்ம அன்றாட பார்க்குறது தான், ஆனால் நம்ம அதை கடந்து போயிருப்போம், அதை உற்று நோக்கிறது இல்லை. கொஞ்சம் நம்ம வந்து ரொம்ப அறிவார்ந்து சிந்திக்காமல், ரொம்ப வேறு எதை பற்றியும் குழப்பிக்காமல், ஒரு மீன் தொட்டியில் இருக்கிற மீனை ஒரு மனநிலையில் பார்க்குற மாதிரி, இந்த மாதிரி விலங்குகள், பறவைகள், இதில் எந்த ஒரு கண்ணோட்டத்திலும் இல்லாமல் பார்க்கும்போது அது வேறு ஒரு உலகத்துக்கும் நம்ம மனசுக்கு நல்லாவும் இருக்கும். இதை தான் இவர் வந்து இந்த இயற்கை அறிதலில் எழுதியிருக்கிறாரு. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன், இதில் நிறையா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதுக்கப்புறம் அனுபவம்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு 10 ஆர்டிக்கல் இருக்குது. பாடல்கள் பற்றி, எலிக்கடிங்கிறதெல்லாம் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும், அது நீங்கள் கண்டிப்பாக படித்து பாருங்கள். அவர் மேன்ஷன் லைஃப்பில் நடந்த ஒரு இது. கோமாளியும் கதை சொல்லியுங்கிறது வந்து ஒவ்வொரு பள்ளியிலும் கதை சொல்லிகள்ங்கிறதும் கோமாளியும் இருக்கணுங்கிறத வந்து சொல்ல வர்றாரு. விருந்தாளிகளின் தலையணை, இதெல்லாம் வந்து விருந்தாளிகளின் தலையணைங்கிறதெல்லாம் நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு வீட்டுக்கு கெஸ்ட் வருவாங்க, பூர்வ தலகாணிலாம் கம்மியாக இருக்கும், ஸோ குழந்தைகளோட தலையணையை எடுத்து கொடுத்துருவாங்க, குழந்தைக்கு வேறு ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு ஏக்கமாக இருக்கும், என்னோடய தலையணை அங்கே போயிடுச்சேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து அழகாக ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும் இந்த கட்டுரைகள். கண்டிப்பாக எல்லோரும் படிங்க. யார் யார் இயற்கையே இந்த அவசர உலகத்தில், இந்த டிஜிட்டல் உலகத்தில் நிறையா டேட்டாக்களை மண்டையில் வச்சுட்டு எதை ஃபில்டர் பண்ணி பார்க்கணுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கிற டைமில், இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகம். இதை படிச்சுட்டு சில இடங்களில் கொஞ்சம் நின்று இயற்கையை நிதானமாக பார்த்துட்டு, எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு போகலாம். மேலும் இன்னொரு நல்ல ஒரு புத்தகத்தின் மூலமாக நான் நம்ம சந்திப்போம். இந்த புத்தகம் வந்து தேசாந்திரி பதிப்பகத்தில் தான் வந்தது. இது நான் புக்ஸ் எக்ஸிபிஷனில் வாங்கினேன். கான் என்றது இயற்கை, எஸ். ராமகிருஷ்ணன். கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி படிங்க. நன்றி, வணக்கம்.